இன்னைக்கு நம்ம வீடியோவில் கோவிந்தராசு அப்படிங்கிற ஒரு இளைஞரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம். இவர் ஒரு நபரை பற்றி ரொம்பவும் நெகிழ்ந்து போய் அவர் இணையதளத்தில் பகிர்ந்திருக்காரு. உண்மையிலுமே இந்த செய்தியை படிக்கும் பொழுது அந்த நபருக்கு நம்ம சல்யூட் வைக்கணும் போல தோணுதுங்க. அந்தளவுக்கு ஒரு புனிதமான செயலை செஞ்சிட்ருக்காரு அந்த நபர். அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னுடைய பெயர் கோவிந்தராசு. நான் ஒரு தனிப்பட்ட வேலையாக பட்டுக்கோட்டை அருகில் உள்ள அதிராம்பட்டணம் வரை சென்றிருந்தேன். வேலை முடிய கொஞ்சம் தாமதமானதால் மதிய உணவிற்காக பட்டுக்கோட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தேன். எனது நோக்கமெல்லாம் ஏதோ ஒரு நல்ல ஹோட்டலில் வயிறார சாப்பிட்டுவிட்டு அதன் பிறகு ஊருக்கு செல்லலாம் என்று முடிவு செய்திருந்தேன். நான் பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் உள்ள கரிக்காடு என்ற இடத்திற்கு வரும்பொழுதுதான் அந்த பெயர் பலகை கவனித்தேன். ஆனந்த் மெஸ் என்று எழுதப்பட்டிருந்தது. உண்மையிலுமே எனக்கு பசி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சரி, மெஸ்ஸு தானே, வீட்டு சாப்பாடு மாதிரி கிடைக்கும், அதனால் நம்ம இங்கே சாப்பிட்லான்னு சொல்லி என்னுடைய காரை அங்கே நிறுத்திட்டு அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போனேன். அந்த சிறிய ஹோட்டல், அதாவது அந்த மெஸ்ஸு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப கிளீனாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் அங்கே சாப்பிட்லான்னு சொல்லி முடிவு பண்ணி அங்கே உள்ள சப்ளையர்கிட்ட சாப்பாடு ஆர்டர் பண்ணினேன். அங்கே சைவ சாப்பாடு மட்டும்தான் கிடைக்கும்னு சொன்னாங்க, அதனால் நான் சைவ சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சாப்பாடு கூட வத்தல் குழம்பு, ரசம், மோர், கூட்டு, பொரியல், அப்பளம்னு சொல்லி சகலமும் அந்த சாப்பாடு கூட கொடுத்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன். இத்தனைக்கும் சாப்பாடு 80 ரூபாய் தான், ஆனால் ஃபுல் மீல்ஸ் கொடுத்தாங்க. நிறையா எவ்வளோமா சாப்பிடலான்னு சொல்லி அவர் சாப்பாடு கொண்டு வந்து போட்டார். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விருந்தோம்பலை இங்கே தான் முழுமையாக அனுபவித்தேன். பெரிய பெரிய ஹோட்டல்லாம் சாப்பிட போயிருக்கேன், ஆனால் எந்த ஹோட்டல்லையும் அப்படி கவனிக்க மாட்டாங்க, அப்படி மரியாதை நடத்த மாட்டாங்க. அந்த ஹோட்டலில் நானும் ஒரு சில கஸ்டமரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த டைமில் அங்கே அவங்க விழுந்து கவனிச்சாங்க. இதை சாப்பிடுங்க சார் நல்லாயிருக்கும், அது சாப்பிடுங்க சார் நல்லாயிருக்கும்னு சொல்லி ரொம்பவும் அன்பாக கவனிச்சாங்க. எனக்கு அந்த சாப்பாடு சாப்பிட்டதை விட அவங்க கவனிக்கிற முறை எனக்கு மனசு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு வந்தேன். அந்த ஹோட்டலில் ஒரே ஒரு முதியவர் மட்டும்தான் சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் அந்த ஹோட்டல் ஓனர் போல, அதனால் அவர் தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் கூட துணைக்கு மட்டும் ஒரு சிறுவன் இருக்கான். நான் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்பொழுது ஒரு விஷயத்தை கவனித்தேன். அதாவது அங்கே சாப்பிட்ற கஸ்டமர்களுக்கு உணவு பரிமாறிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு வெளியே வந்து பிச்சைக்காரன் நிற்பாங்க. அவங்களுக்கு ஓடி போயிட்டு ஒவ்வொரு உணவு பொட்டலமாக எடுத்து கொடுப்பாரு. ஒரு முறை இல்லை, இரு முறை இல்லை, கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே உணவு வந்து கேட்குறாங்க. இவரும் அந்த உணவு எடுத்து கொடுத்துட்டே இருக்காரு. எனக்கு சாப்பிடும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது, இவ்வளோ சின்ன ஹோட்டலாக வச்சுருக்காரு, இங்கே வர வருமானமே இவருக்கு 10th போல இருக்குது. இப்போ இருக்கும் பொழுது வர பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் இவர் சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு. எனக்கு நல்லா பசியாக இருந்துச்சு. ஒரு வழியாக சாப்பாடை ஃபுல் கட்டு கட்டிட்டு நல்லா பசியாரிட்டு அந்த ஐயா கிட்ட வந்து சொன்னேன். ஐயா, சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப தரமாக இருந்துச்சு. ஐயா, சாப்பாடு எவ்வளோ அப்படின்னு கேட்கும்பொழுது 80 ரூபா தம்பி அப்படின்னாரு. என்னையா இவ்வளோ சாப்பாடு போட்டிருக்கீங்க, பார்த்தா பெரிய பெரிய ஹோட்டலில் கிடைக்காத பதார்த்தம்லாம் வைக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது 80 ரூபா எப்படி கட்டுப்படி ஆகும் அப்படின்னு சொல்லும்பொழுது, சாப்பாடு தான் தம்பி, இதில் என்ன வியாபாரம் இருக்குது, அதனால் 80 ரூபா தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார். குடிக்கிற தண்ணியை கூட வியாபாரமாக்குற இந்த காலத்தில் சாப்பாடு தானே தம்பி, இதில் என்ன வியாபாரம் இருக்குது, பசி ஆறுலாம் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த முதியவரை நினச்சி எனக்கு ரொம்பவும் மனசு கலங்கிடுச்சு. நான் சாப்பிட்டதுக்கான பில்லை கொடுத்துட்டு அந்த ஐயா கிட்ட சொன்னேன். ஐயா, நீங்கள் போட்ட உணவு ரொம்ப தரமாக இருந்துச்சு, உண்மையாருமே பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டா இந்த சாப்பாட்டுக்கு 200 ரூபாய்க்கு மேலே பில்லு தீட்டிருப்பாங்க, ஆனால் நீங்கள் 80 ரூபா மட்டும் வாங்குறீங்க, எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. இங்கே வர வருமானம் உங்களுக்கே 10th போல இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது நான் சாப்பிடும்போது கவனிச்சுட்டு தான் இருந்தேன், குறைஞ்சது 10-15 பேருக்கு மேலே நீங்கள் சாப்பாடு ஃப்ரீயாக கொடுத்துருக்கீங்க, எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த முதியவர் சொன்னார், தம்பி நான் வியாபார நோக்கத்துக்காக இந்த மிஸ் நடத்தலப்பா, பசியோடு வர்றவங்களுக்கு நல்ல உணவு கொடுக்கணும், அது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். அதுவும் இல்லாமல் காசு இல்லாமல் வரும் எளியவர்களுக்கு சும்மா உணவு கொடுக்குறதுங்கிறது எனக்கு ஆத்ம திருப்தியை கொடுக்குது தம்பி. அவங்கள யாரையும் நான் பிச்சைக்காரங்களாக பார்க்கறதில்ல தம்பி, அவங்க பசியோடு தெரியும் போது அவங்க பசியை போக்கி அனுப்பும் பொழுது எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, அதனால தான் இந்த சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு அந்த பெரிய நினைச்சி ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த முதியவரோட பேர் தெய்வ சகாயம். உண்மையிலுமே அவர் பேருக்கு தகுந்த மாதிரி எனக்கு தெய்வமாக தான் காட்சி அளித்தார். அந்த முதியவரை பாராட்ட வார்த்தை இல்லாமல் கையெடுத்து கும்பிட்டு அங்கிருந்து வந்துட்டேன். அந்த மெஸ் எங்கே இருக்குன்னா பட்டுக்கோட்டை டு அதிராம்பட்டணம் ரோட்டில் இருக்கிற கரிக்காடு பிரியா மருத்துவமனைக்கு எதிர்புறம் உள்ளது அந்த மெஸ்ஸு. நீங்கள் சாப்பிடலாம்னு பரவாயில்ல, ஒரு முறை அந்த முதியவரை பாராட்டுவதை அங்கே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த கோவிந்தராசுங்கிற சகோதரர் தன்னுடைய இணையதள பக்கத்தில் அந்த செய்தியை போட்டிருக்காரு. குடிக்கிற தண்ணியை கூட வியாபார நோக்கத்தோடு செய்கிற இந்த காலத்தில் ஒரு மிஸ் ஆரம்பித்து நிறைய பேருக்கு உணவளித்து அவங்க பசியை போக்கிட்டு வராரு இந்த முதியவர். அதுவும் இல்லாமல் அவங்களை யாரையும் பிச்சைக்காரங்களாக பார்க்குறதில்ல, அவங்களுக்கு உணவளித்து அவங்க திருப்தி அடைதை பார்த்து என் மனசு திருப்தி அடையுதுன்னு சொல்லும் பொழுது உண்மையிலுமே இவர் பேருக்கத்த மாதிரி தெய்வ சகாயம் தாங்க. இந்த செய்தியை பற்றியும் தெய்வ சகாயம் அப்படிங்கிற அந்த முதியவரை பற்றி உங்களுக்கு கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற உண்மை தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வர வேண்டும் என்றால் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பெல் சிக்னல் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அதில் ஆளுங்கிற பெல்ல மறக்காம கிளிக் பண்ணுங்கள். அப்போது தான் நம்ம போடும் செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் இருந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.